இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 15 நவம்பர் 2018 வியாழக்கிழமை முதல் 21 நவம்பர் 2018 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும்போது கடக ராசியில் ராகுவும் துலா ராசியில் சுக்கிரன் புதன் இருவரும் வக்ர நிலைமையிலும், விருச்சிக ராசியில் குருவும் தனுசு ராசியில் சனியும் மகர ராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் துலா ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் 16ஆம் தேதி பின்னிரவு 17ஆம் தேதி முன்னிரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமைக்கு அன்றைய அதிகாலை 2:57 துலா ராசியிலிருந்து குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தின் சாரம் பெற்று விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அதாவது 17ஆம் தேதி அந்த அன்னைக்கு தான் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலம், மாத தர்ப்பணம் செய்பவர்கள் அன்றைய தினம் செய்து கொள்ள வேண்டியது. அன்றைய நாளில் இந்த சபரிமலைக்கு மண்டல பூஜைக்காக மாலை அணிபவர்கள் சனிக்கிழமை அன்றே அணிந்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மாலை அணிபவர்கள் இப்போ உதாரணமாக தர்ப்பணமும் செய்யணும், மாலையும் அணியணும்னு நினைக்கிறவங்க முதல்ல தர்ப்பணத்தை பண்ணிட வேண்டியது, அதன் பிறகு மாலை நாம் அணிந்து கொள்ளலாம். 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக அந்த மகர லக்னத்தில் மாலை அணிந்து கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். மாலை வேலை நடத்தினோம்னா மாலை வேலையில் 6 முதல் 7:30 ரிஷப லக்னத்தில் நீங்கள் அந்த மாலை அணிந்து கொள்ளலாம். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இனி 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை புதன் சுக்கிரன் இருவரும் தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார்கள். உங்களுடைய பஞ்சமாதிபதி சூரியன் இந்த காலகட்டத்தில் சப்தம கலத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஆயுள் ஸ்தானத்தில் ஏற்கனவே பாக்யாதிபதி விரையாதிபதி குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மற்ற கிரகங்களுடைய ஒரு இருப்பு உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருந்தாலும் ராசிநாதனுடைய இருப்பு என்பது உங்களுக்கு மிக மிக அனுகூலமானதாக இருக்கிறது. குடும்பஸ்தானத்தை குரு பகவானும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் இணைந்து பார்க்கிறார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதம் ஆகியன நீங்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை கேது பகவான் அலங்காரம் செய்ய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அலங்கரிக்கிறார். அவர் தனது 4ஆம் பார்வையில் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பல வழிகளிலும் லாக்காக இருந்த பணவரவு என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் அலங்காரம் செய்ய முடியும். பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஆகியவற்றில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் செய்ய முடியும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக ஏற்றமான காலத்தை சந்திக்கப் போகிறார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்த தடை தாமதம் ஆகியன நல்லபடியாக நீங்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
முடிந்தால் செவ்வரளி மலரை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, மிக மிக ஒரு உன்னதமான அற்புதமான அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசியை குரு பகவான் ஏற்கனவே தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பதன் மூலமும், தற்பொழுது சுகாதிபதி சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சப்தம களத்திரஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். அவரும் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். ஏற்கனவே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்த்து அருள் செய்கிறார். ஒரு மிக அற்புதமான ஒரு காலகட்டம். அஷ்டமத்து சனியை நினைச்சோ, மற்றபடி ராசிநாதனுடைய மறைவு பலத்தை நினைச்சோ நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அந்த காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை என்பது ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துனாலும் அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் எந்த விதமான ஒரு குழப்பமான சூழ்நிலையும் உங்களால் திறம்பட அதை சமாளிக்க முடியும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணை மற்றும் வாழ்க்கை துணை உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக சிறப்பானதொரு காலகட்டம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள், தற்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றி பெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை அதிகாரமிக்க பதவிகளை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தேடி வரும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை உங்களுடைய சுகாதிபதி வித்யாஸ்தானாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய சாரபலத்தின் மூலமாக கல்வியில் நல்ல ஏற்றமான ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தை மிக சிரத்தையாக கவனமாக கையாள்வது நன்மையை கொடுக்கும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கு மல்லிகை அல்லது பிச்சி மலரை சமர்ப்பித்து வணங்கி வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உங்களுடைய பஞ்சமாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். பாக்யாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். 3 கிரகங்களுடைய அருமையான சஞ்சாரம். குரு பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. ராசிநாதனுடைய சஞ்சாரம், புதனுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்குது. பஞ்சமாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் ஆட்சியான முறையில் இருக்கிறது, அதுவும் ஒரு நல்ல அனுகூலம். அடுத்ததாக பார்த்தோம்னா பாக்யாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது. 3 கிரகங்களுமே நல்ல வலிமையான ஒரு இடத்துல அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த தைரிய வீரியாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பஞ்சமாதிபதியும் ராசிநாதனும் இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மனக்லேசங்கள், மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியே குரு பகவானே. அவர் தனது ஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதன் மூலமும், லாபாதிபதி செவ்வாய் அவர் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், உங்களுடைய லாபஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமாதிபதி இணைந்து பார்ப்பதும் மிக நன்மையான ஒரு காலகட்டம். புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கும், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குவதற்கும், புதிய முயற்சிகள் கை கொடுப்பதற்கும் இந்த காலகட்டம் உறுதுணையாக அமைந்திருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை, வேலையை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க, இல்லை வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் மிக அனுகூலமானதாக இருக்கிறது. எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். மாணாக்கர்களை பொறுத்தவரை, கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எந்த ஒரு தடைகளையும் தாண்டக்கூடிய அல்லது எந்த ஒரு தடைகளையும் சமாளிக்கக்கூடிய திறன், சமயோசித புத்தி உங்களுக்கு வளரும். மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையார் வழி உறவினருடன் இருந்து வந்த கசப்பு வேறுபாடுகள் மாற்றம் பெறும், நிறைய பாக்கியங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், போட்டித் தேர்வுகளில் மிகச் சுலபமாக நீங்கள் வெற்றியடைய முடியும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவதும், துளசியை சமர்ப்பித்து வணங்கி வருவதும் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை ராகு பகவான் அலங்கரிக்க, உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்த்து உங்கள் ராசியை அருள் செய்கிறார். ரொம்ப 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 ஒரு பொன்னான காலகட்டம். எல்லா விதமான வேலைகளையும் மிகச் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு அதை சரியான நேரத்தில் அதை அழகாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிக மிக பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய நல்ல பேர் எல்லா இடத்திலும், குடும்பம், வேலை செய்கிற இடம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை, தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேலை எடுத்திருந்தாலும் அதை கொடுத்த நேரத்தில் சரியானபடி செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பண வரவிற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை, உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை புதனும் சுக்கிரனும் இணைந்து பார்ப்பது மிக நல்ல அம்சமாகும். உங்களுடைய அறிவு நுணுக்கம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அறிவு நுணுக்கமானது இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். மாணாக்கர்களை பொறுத்தவரை, கல்வியில் புதிய சாதனையை நீங்கள் படைப்பீர்கள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளில் இந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிகுந்த கொண்டாட்டமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நிறைய வாய்ப்புகள், தடைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதிருக்கும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபாடு செய்து வருவதும், மல்லிகை மலரை சமர்ப்பித்து வணங்கி வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உங்களுடைய ராசியை செவ்வாய் தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். மிகச்சிறந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தை விட கார்த்திகை மாதம் மிக மிக யோகமான ஒரு மாதமாகும். என்ன காரணம்னா, ஐப்பசி மாதத்தில் பலம் குன்றி காணக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து பலத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவார். கார்த்திகை மாதம் என்பது முக்கியமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு 5 மாதங்கள் சிறப்பான மாதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சித்திரை, ஆவணி, கார்த்திகை, தை மாசி, இந்த 5 மாதங்களும் மிக மிக உகந்த மாதங்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த தொய்வு நிலை முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும்.
சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். புதிதாக வீடு மனை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உங்களுடைய மனதில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷங்கள், சந்தோஷமான தருணங்கள் என்பது அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் சூரியனே பார்ப்பதும் குரு செவ்வாய் பார்ப்பதும் மிகுந்த ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அம்சம். புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஏற்கனவே இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களில் இருந்த கூட ஒரு மன கஷ்டங்கள் நீங்கிவிடும். அது மாதிரி பார்த்துட்டுருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்புகள் தேடிவிடும். ஏற்கனவே இருந்த இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. கல்வியை பொறுத்தவரை மாணாக்கர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்தவித கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அற்புதமான ஒரு காலகட்டம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் முடிவில் உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவையில்லாத ஒரு கோபம் ஏற்படலாம். அந்த எந்த ஒரு விஷயத்தையும் கோபம் இல்லாமல் நிதானமாக அணுகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். தினசரி அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் வில்வத்தை சமர்ப்பித்து வணங்கி வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத்த பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வகிர நிலைமையில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையாகவும் செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாலும் பார்த்து அருள் செய்கிறார்கள். ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமாக செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுறதுனால முடங்கி கடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம்னுடைய புத பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் ஆட்சியாக இருப்பதும் மிக வலுவானதொரு அமைப்பாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்தாலும் அந்த காரியம் 100% வெற்றி அடையும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது ஒரு நல்ல அம்சம். இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரியானபடி திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். உங்களுடைய நிறுவனத்திற்கான ஒரு பெயர், நல்ல பெயர் என்பது அதிகரிக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மாணாக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு தடைகள் ஏற்பட்டாலும் அதை தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையான பணிச்சுமை, பயணங்கள் ஆகியன ஏற்படலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை, ஒரே நேரத்தில் பலவிதமான வேலையை பார்த்து கொள்வதும், மணி ஹேண்ட்லிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் ஐயப்பனுக்கு மறிக்கொழுந்து மலரை சமர்ப்பித்து வணங்கி வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சுக்கரனுடைய ஆட்சி சஞ்சாரமும், ராசியிலேயே பாக்யாதிபதி விரையாதிபதி புத பகவானுடைய சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது. இதுவரை உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த சூரிய பகவான் தற்பொழுது இந்த காலகட்டத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். இந்த காலகட்டம் மிக மிக ஒரு பொன்னான காலகட்டம், மிக அற்புதமான ஒரு காலகட்டம். நீண்ட நாட்களாக, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 மாத காலகட்டமாகவே கொஞ்சம் கடுமையான மன உளைச்சலில் நீங்கள் இருந்தீர்கள். இந்த காலகட்டத்திற்கு பிறகு, முக்கியமாக 17ஆம் தேதிக்கான பிறகான ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கமாகும், தீர்ந்து முடியும். நீண்ட நாட்களாக சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடை தாமதம் ஆகியன கண்டிப்பான முறையில் நீங்கிவிடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் தன்னிறைவை நீங்கள் அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை ராகு அலங்கரிப்பதும், தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதும் மிகுந்த அம்சமாகும். எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த, தொழிலில் இருந்து வந்த ஒரு மனச்சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் அகன்றுவிடும். சக ஊழியர்கள் உங்களிடம் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். எடுத்த வேலையினை கொடுத்த நேரத்தில் சரியானபடி செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். ராசியிலேயே வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்களை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய சஞ்சாரம், பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையையும் சரியானபடி சரியான நேரத்தில் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அதற்கான ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா, இல்லை இருக்கிற வேலையிலே இருக்கலாமாங்கிற மாதிரியான ஒரு ஆசிலேஷன் மைண்டு உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயம்னாலும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களிடம் ஆலோசனை செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவதும், அம்மனுக்கு மறிக்கொழுந்து மலரை அர்ப்பணித்து வணங்கி வருவதும் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். இதன் மூலம் சூரியனும் குருவும் இணைந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு இந்த காலகட்டத்தை நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு 1.5 வருட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பொன்னான காலகட்டம் உங்களுக்கு கணிந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் கடுமையான மன உளைச்சல், சிக்கல்கள், சட்ட ரீதியிலான சிக்கல்கள், வழக்குகள் இதெல்லாம் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது. இனிமே உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உருவாகி இருக்கிறது. மனதை உறுத்தி கொண்டிருந்த அல்லது மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த சில காரியங்களிலிருந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விடுதலை கிடைக்கும். முக்கியமாக அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள், அரசாங்க ரீதியிலான சில பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சமரசமாகும். தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்வதும், தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்வதும் மிக நல்ல யோகமான ஒரு அமைப்பாகும். தொழில் ரீதியிலாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதியதாக வீடு, மனை, வாகன பாக்கியங்கள் ஏற்படும். தங்கம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமான முறையில் உங்களை தேடி வரும்.
எல்லா விதமான சப்போர்ட்டும் எல்லா இடத்துலேருந்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு புதிய உச்ச நிலையை நீங்கள் அடைய முடியும். உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பெயர் என்பது உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதாக வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நலத்தை மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது அவசியம். முக்கியமாக ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டி வரலாம். அறிவு நுணுக்கமான காரியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருக வழிபாடு செய்து வருவதும் அரளி மலரை சமர்ப்பித்து வணங்கி வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியை எந்த கிரகமும் பார்க்கலை. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம் என்பது உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் சிறிது தொய்வு ஏற்படலாம், சிறிது சங்கடமான சூழ்நிலை ஏற்படலாம். சங்கடமான சூழ்நிலையானாலும் சரி, இல்லை கடினமான ஒரு கோபமான ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மனதில் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரணும்னா நீண்ட ஆலோசனை அவசியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். அங்கீகாரம் கிடைக்கணும்னா மிக கடுமையான உழைப்பு என்பது அவசியம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக பணியாளர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படலாம். ஒருவரை பற்றி இன்னொருத்தரிடம் கருத்து தெரிவிக்கும் போதோ அல்லது விமர்சனம் செய்யும் போதோ அதிக கவனம் அவசியம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நலத்தை மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது அவசியம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். நல்ல வேலை கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அது சிறிது தொய்வு நிலை ஏற்படலாம். தொய்வு நிலை ஏற்படாமல் இருக்கணும்னா சரியானபடி திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர உங்களுக்கு நன்மையான பரிகாரமாக அமைந்திருக்கும். முல்லை மலரை அல்லது சாமந்தி மலரை தட்சிணாமூர்த்திக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே கேதுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் குரு வீட்டில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசியை எந்த கிரகமும் பார்க்கலை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் மிக கடுமையான குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போதும் அந்த விஷயத்தை அது உகந்தது தானா, சரியானபடி தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மனதில் எந்தவித குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை நீங்கள் தீர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போதும் அல்லது கருத்து தெரிவிக்கும் போதும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் பாக்யாதிபதி புதன் அவருடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதும்
மிக நல்ல யோகமான ஒரு அமைப்பாகும். இப்போ இருக்கிறதுலையே தொழில் சார்ந்து நல்லா இருக்கிறது யாருக்கு நல்லா இருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய முயற்சிகள் எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கூட நீங்கள் வந்து தாராளமான முறையில் எடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணிச்சுமை மாறிவிடும். பணிச்சுமை மாறுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். உழைத்த உழைப்புக்கேற்ற நல்ல பெயர், நல்ல ஒரு ஊதியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். மாணாக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியான முயற்சியை சரியான நேரத்தில் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நலத்தை மிக கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து தெரிவிப்பதற்கு முன் சரியானபடி ஆலோசனை செய்து அதன் பிறகு கருத்து தெரிவிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. தினசரி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் வழிபாடு செய்து வருவதும் அருகம்புல் மாலை சமர்ப்பித்து வணங்கி வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிகுந்த அனுகூலத்தை தரும் வகையில் அமைந்திருக்கிறது. எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து வந்த ஒரு தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். நீண்ட நாட்களாக, அதுவும் கிட்டத்தட்ட 2012 இந்த 2018 மத்திய வரைக்கும் இருந்த தடைகளாக இருந்த அனைத்து விஷயங்களும் இனிமேல் சுமூகமாக நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்காக மிக அதிகமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் சச்சரவுகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், சூரியன் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். கண்டிப்பான முறையில் வீடு மனை வாகன பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது வாங்குவதற்கு இருந்து வந்த பொருளாதார ரீதியிலான தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயே உங்கள் ராசியை அலங்கரிப்பதும் தொழில் ஸ்தானத்தை சூரியன் குரு இணைந்து அலங்காரம் செய்வதும் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. ஏன்னா தனவாக்கு குடும்பாதிபதி லாபாதிபதி குரு பகவான் தொழில்ஸ்தானத்தை அலங்காரம் செய்யும்போது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும். அது மாதிரி பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு இந்த காலகட்டம் ஏதுவாக அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இதில் மாணாக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்கள் அடைய முடியும். மேற்படிப்பு படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு பொன்னான அருமையான அற்புதமான ஒரு காலகட்டம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வருவதும் ஆஞ்சநேயருக்கு தாமரை மலரை அர்ப்பணித்து வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம்.
முதல்ல மனசில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு போயிடும். ஒரு தேவையில்லாத ஒரு மனதினுடைய ஒரு பலி என்பது போய்விடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிரத்தையான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அது மாதிரி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் அனைத்தும் கைகூடி வரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகுந்த பணிச்சுமை உங்களுக்கு ஏற்பட்டாலும் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு அருமையான பெயர் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் பணியில் பணியிடமாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் அனைத்தையும் நீங்கள் தகர்த்தெறிவீர்கள். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். தங்கம் வாங்குவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் உழைப்பினுடைய மகத்துவம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான பணிச்சுமை உங்களுக்கு ஏற்படும். தினசரி முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் முருகனுக்கு முல்லை மலர் அல்லது சாமந்தி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருவதும் நன்மையான பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த வாரம் நாம் பார்க்க போகிற ஜோதிட குறிப்பு நவரத்ன கற்களை பற்றி போன வாரம் ஒரு அறிமுகம் பார்த்தோம். இந்த வாரம் யார் யார் எந்தெந்த மாதிரியான நவரத்ன கற்களை அணியலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். முதல்ல நாம் ஒரு உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ராசி ரீதியாக ராசிக்கல் அணியக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷம் விருச்சிகம் பவழம், ரிஷபம் துலாம் வைரம், மிதுனம் கன்னி பச்சை மரகதம், கடகம் முத்து, சிம்மம் மாணிக்கம், தனுசு மீனம் மஞ்சள் கனக புஷ்பராகம், மகரம் கும்பம் நீலக்கல் லூசஃபேர், இது வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் அணியக்கூடாது. உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இரண்டாவது, உங்கள் ஷட்பலம், உங்கள் ஜாதகத்தில் வந்து ஷட்பலத்தில் எந்த கிரகம் மிக வலிமையாக இருக்குது அதையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதன் பிறகு உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அந்த கிரகங்கள் ரெண்டு பகையாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக மகர லக்னம் சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னம் மகர ராசியோ, இவங்க ரெண்டு பேருமே நீலக்கல்லும் அணியப்படாது மாணிக்கமும் அணியப்படாது. அப்போது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, இது ரெண்டும் பகையாக இருக்கக்கூடாது. இது ரெண்டும் பகையாக இருந்ததுன்னா நீங்கள் கல் போட்டிங்கனாலும் அந்த கல் வேலை செய்யாது. சிம்ம லக்னம் மகர ராசியில் பிறந்த ஒருவர் மகர ராசிக்குள்ள நீலக்கல்லை போட்டாலோ இல்லை சிம்ம லக்னத்துக்குரிய மாணிக்கத்தை போட்டாலோ அந்த கல் அவங்களுக்கு வேலை செய்யாது. அதுக்கு வந்து எதிர் எஃபெக்ட் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ இவங்க கல் அணியாமல் இருக்கிறதே நல்லது. அது மாதிரி வைரம் அணியும்போது இந்த வைரத்தில் வந்து நீரோட்டம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வந்து போடணும். நீரோட்டம் இருக்கக்கூடிய வைரம் போட்டால் உடல் நல பாதிப்புகள் ஏற்படலாம். இப்போது கல் எந்த அளவுக்கு போட்டு கல் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே அளவுக்கு நமக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் டிமெரிட்ஸும் இருக்குது. உதாரணமாக இப்போ பவளம் போடக்கூடாதவங்க பவளம் போட்டால் கோபம் அதிகரிக்கும். வைரம் போடக்கூடாதவங்க வைரம் போடும்போது இல்லீகல் அஃபேர் ஏற்படலாம். பச்சை மரகதம் யூஸ் பண்ணும்போது நரம்பு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். மஞ்சள் கனக புஷ்பராகம் யூஸ் பண்ணும்போது வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். நீலக்கல் போடும்போது எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் தடை தாமதம் ஏற்படலாம். ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு சில இந்த விஷயங்களில் நெகட்டிவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி ஆராய்ந்து தான் நீங்கள் வந்து அந்த அளவு வந்து நீங்கள் மோதிரம் வந்து நீங்கள் அணிவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அளவு அந்த மாதிரி சரியானபடியாக நீங்கள் அமைச்சு போட்டுக்கணும். சுக்கரன் வந்து போட சுக்கரனுக்குரிய கல் வந்து வைரம். இந்த வைரம் வந்து போடலாம். ஆனால் எத்தனை கேரட் என்னங்கிறத ஜாதகத்தை பார்த்து ஆராய்ஞ்சு தான் நாம் வந்து போட முடியும். இப்போ உதாரணமாக நான் வந்து இன்றைக்கி மேஷம் லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம் இந்த 4 லக்னங்களிலும் பிறந்தவர்களுக்கு 4 லக்னம் இன்ட்டு 12 ராசி பிறந்தவர்களுக்கு கடகடகடன்னு சொல்ல போகிறேன்.
நீங்கள் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி என்னங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லக்னம் வரதை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நாம் வந்து பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னம், மற்ற 12 ராசி வச்சுக்கோங்க. இப்போ மேஷம், மேஷம் அதாவது மேஷ லக்னம், மேஷ ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பான முறையில் பவளம் போடலாம். மேஷ லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவங்க வைரம் போடலாம். மேஷ லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்க வைரம் போடலாம். மேஷ லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் முத்து போடலாம். மேஷம் சிம்மத்தில் பிறந்தவர்கள் பவளம் அல்லது மாணிக்கம் அணிவது நன்மையை கொடுக்கும். மேஷம் கன்னியில் பிறந்தவர்கள் வைரம் போடலாம். மேஷம் துலாமில் பிறந்தவர்கள் வைரம் அணியலாம். மேஷம் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் பவளம் அணியலாம். மேஷம் தனுசில் பிறந்தவர்கள் பச்சை மரகதமோ அல்லது வந்து கனகபுஷ்பராகமோ அணிவது நன்மையை கொடுக்கும். மேஷம் மகரத்தில் பிறந்தவர்கள் மாணிக்கம் அணியவே கூடாது, இவங்க பவளம் அணியவே கூடாது, வைரம் அணியலாம். மேஷம் கும்பத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பான முறையில் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். இவங்க முத்து அணியக்கூடாது, பவளம் அணியக்கூடாது, மாணிக்கம் அணியக்கூடாது. மேஷம் கும்பத்தில் பிறந்தவர்கள், மேஷம் மீனத்தில் பிறந்தவர்கள் பவளம் அல்லது மஞ்சள் கனக புஷ்பராகம் அணியலாம். ரிஷபம் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் வைரம், ரிஷபம் மிதுனத்தில் பிறந்தவர்கள் பச்சை மரகதம் வைரம், ரிஷபம் கடகத்தில் பிறந்தவர்கள் முத்து அல்லது வைரம், ரிஷபம் சிம்மத்தில் பிறந்தவர்கள் கல்லே போடாமல் இருக்கிறது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரிஷபம் கன்னியில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். ரிஷபம் துலாமில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். ரிஷபம் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் பவளம் அல்லது வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். ரிஷபம் தனுசில் பிறந்தவர்கள் கல் அணியாமல் இருப்பது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரிஷப லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள் நீலம் அல்லது வைரம் போடுவது நன்மையை கொடுக்கும். ரிஷபம் கும்பத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி நீலம் அல்லது வைரம் போடுவது நன்மையை கொடுக்கும். ரிஷபம் மீனத்தில் பிறந்தவர்கள் கல் அணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். ரிஷப லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக மிதுன லக்னம், மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பச்சை மரகதம், மிதுனம் கடகத்தில் பிறந்தவர்கள் பச்சை மரகத முத்து, மிதுன லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கல்லணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். ரிஷப மிதுன லக்னம் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் பச்சை மரகதம், மிதுன லக்னம் துலாராசியில் பிறந்தவர்கள் வைரம், மிதுன லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கல்லணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கல்லணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள் பச்சை மரகதம் அல்லது நீலக்கல் அணிவது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள் பச்சை மரகதம் அல்லது நீலம் அல்லது வைரம் போடுவது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கல்லணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் மேஷராசியில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக கடக லக்னம், கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் முத்து, கடக லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் முத்து, கடக லக்னம் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கல்லணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். கடக ராசி கடக லக்னம் துலாராசியில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கல் அணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மஞ்சள் கனக புஷ்பராகம் அல்லது முத்து அணிவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் தனுசு ராசி மகர ராசி இதில் பிறந்தவர்கள் நீலக்கல் அணிவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள் வைரம் அணிவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்கள் பச்சை மரகதம் அல்லது முத்து அணிவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் மேஷராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பான முறையில் பவளம் அணியக்கூடாது. தயவு செய்து பவளம் அணியவே அணிஞ்சிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான எஃபெக்டை ஏற்படுத்தும். கடக லக்னம் மேஷராசியில் பிறந்தவர்கள் ஒன்று மஞ்சள் கனக புஷ்பராகமோ அல்லது முத்து அணிவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மஞ்சள் கனக புஷ்பராகமோ அல்லது முத்து அணிவதோ நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கல் அணியாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய திசாபுத்தியை அனுசரித்து நம்ம கல் போட்டோம்னா இன்னும் நமக்கு நன்மையான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த வாரத்திற்கான ஜாதிக பலனுடனும் இந்த நவகிரக நவரத்ன கற்களுடைய 3 பாகத்திலும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.